வணக்கம். வாங்க, இன்றைக்கி அக்ஷய வீட்டு சமையலில் அமாவாசை படையல் தாங்க பார்க்க போகிறோம். மாசி மாதம் அமாவாசை, அமாவாசை வந்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையில் வருது. அதனால் இன்றைக்கி அப்படியே ஒரு காலையில் நான் அமாவாசைக்கு என்னென்ன படையல்லாம் ரெடி பண்ணுறேன், சாப்பாடெலாம் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே ஒரு விளாக் மாதிரி பார்த்துடலாம். வாங்க, இப்போ என்ன செய்யறதுன்னு ஃபஸ்ட் பார்த்துடலாம். அமாவாசைக்கு முருங்கை, அகத்திக்கீரை, அவரைக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, புடலங்காய், வாழைக்காய் இதெல்லாம் செய்யக்கூடியது. ஒரு முக்கியமாக இன்றைக்கி ஒரு எல்லாமே மோஸ்ட்லியாக கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லாமே ஏன் தோலோட போகிறீங்கன்னு கேட்டால் நீங்கள் எனக்கு என்ன பதில் சொல்லுங்க. காரணம் என்னென்னு சொல்லணும். வறுக்கும்போது என்ன வாசனை வருமா? இரும்பல் தான் வருதுன்னா முளக்காவுடைய நெடி. ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, அகத்திக்கீரை வேகாமல் கெட்டுது, முருங்கைக்கீரை வெந்து கெட்டுச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ முதல்ல சாம்பாருக்கு பருப்பு ஊற வச்சிடலாங்க. இப்போ தோரம் பருப்பு எடுத்திருக்கேன், இதை கழுவிட்டு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தோரம் பருப்பு நம்ம போட்டு வச்சுருக்கோம் ஒரு கிளாஸ் அளவுக்கு. இப்போ கூட்டுக்கு நம்ம ஊற வச்சிடலாம் பருப்பு, முக்கால் கிளாஸ் அளவுக்கு கடலைப்பருப்பு, கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு கால் கிளாஸுக்கு பாசி பருப்பு அதிலே சேர்த்துடலாங்க பருப்பில். இப்போ பருப்பு ரெண்டு பருப்பும் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. இதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். கொஞ்ச நேரம் நமக்கு சாம்பார்லாம் நம்ம வேக போடுறதுக்கு முன்னாடி பருப்பு ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சோம்னா பருப்பு வந்து நமக்கு நல்லா மலர்ந்து வெந்து வரும். அதுக்காக தண்ணி வந்து பருப்புக்கு மேலே நிற்கிற மாதிரி தண்ணி ஊற வச்சிடலாம். இப்போ சாம்பாருக்கும் ரசத்துக்கும் நம்ம புளி ஊற வச்சிடலாங்க. இப்போ புளி வந்து இந்த மாதிரி சாம்பார் ரசத்துக்கெலாம் ஊற வைக்கும்போது ஒரு சின்ன டிப் மாதிரி தெரியாதவங்களுக்கு, இந்த மாதிரி புது புளியாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சாம்பார் வந்து ரொம்ப கருப்பு கலரில் இருக்காது ரசம்லாம். இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி கருப்பு புளி போட்டிங்கன்னா அப்புறம் வந்து சாம்பார் வந்து ரசம்லாம் கொஞ்சம் கருப்பாக டார்க்காக இருக்கும். இது வந்து குழம்பு வைக்கிறதுக்கெலாம் நம்ம போட்டுக்கலாம், கார குழம்பு வைக்கலாம். இப்போ சாம்பாருக்கு ரசத்துக்கெலாம் இந்த மாதிரி புதுசாக கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிற புளி போட்டோம்னா சாம்பார் கலர் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இதை புளியை கழுவிட்டு வெறும்னே அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ ரசத்துக்கு புளி ஊற வச்சுருக்கேன், அது கூடவே நான் ரசத்துக்கு உப்பு போட்டுருவேன். அதே மாதிரி சாம்பாருக்கும் புளி கூடவே நான் உப்பு கல் உப்பு சேர்த்துருவேன். இப்போ இந்த அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இது பாருங்கள், ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ்க்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் சின்னதாக. இது ரசத்துக்கு, இந்த ஏனத்தில் நான் வைக்கிற ரசத்துக்கு அளவுக்கான புளி. இப்போ இதெல்லாம் ஊற வச்சாச்சுங்க. இப்போ ஊற வச்சுட்டு இப்போ வந்து கடைக்கு போயிட்டு காய்கறிலாம் போய் வாங்கிட்டு வரணும். இப்போ வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இப்போ சமையல் ஆரம்பிக்கிறோம். இப்போ நான் ஊற வச்சுட்டு கிளம்புறேன். இப்போ மார்க்கெட் போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. வாங்கிட்டு வந்துட்டு கீரையை வந்து அகத்திக்கீரையை வந்து உருவி எடுத்து வச்சுட்டேன். இப்போ புடலங்காய் கூட்டுக்கு, புடலங்காய் கூட்டுக்கு புடலங்காய் இருக்குது. அப்புறம் இங்கே வெங்காயம், சக்கரவள்ளி கிழங்கு, இது வந்து பலா, இப்போ தான் பலா பிஞ்சு நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அது வாங்கிட்டு வந்தேன். வாழைக்காய், அப்புறம் இங்கே கருவேப்பிலை மாட்டி இருக்குங்க. இது எடிட்டர்கிட்ட கொடுத்தா இதை எடிட்டிங் இதையும் எடிட் பண்ணி எடுத்து வச்சுருவார். அந்த பக்கம் அப்படியே நம்ம பச்சை மிளகாய், அவரைக்காய், கொத்துவரங்காய் எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அதுக்குள்ளே பருப்பு நம்ம வந்து வேக வச்சுட்டு வந்துட்டோம்னா குக்கரில் பருப்பு தோரம் பருப்பு வேக போட்டோம், அது வேக வைக்கிறதுக்குள்ளே காயெல்லாம் கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வாழைக்காவும் வேக போடணும். புடலங்காய் வந்து உப்பில் போடணும், உப்பில் போட்டு கழுவிட்டு உப்பு உப்பில் போடணும். இது இப்போ பருப்பு நம்ம வந்து வேக போட்டுடலாங்க. பருப்பில் இப்போ தண்ணி நம்ம வீட்டில் தண்ணிக்கு பருப்பில் தண்ணி வந்து கம்மியாக ஆயிடுச்சு, ஏன்னா ஊறினதுக்கப்புறம் தண்ணி நல்லா கம்மியாக இருக்குது. இன்னும் நான் இன்னொரு கிளாஸ் கூட சேர்த்துட்றேன், சரியாக இருக்கும். இப்போ சாம்பாருக்கு நம்ம தோரம் பருப்பு ஃபஸ்ட்டு வேக போடுறோங்க. கொஞ்சோண்டு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் பருப்பு வேகிறது. அதுக்குள்ளே இங்கே வந்து வாழைக்காவை கழுவி வச்சுருக்கேங்க. வாழைக்காவை வந்து கட் பண்ணிடலாம், இதையும் வேக போடணும். அதனால் தோலோட வேக போடுறீங்க? தோலோட வேக போட்டுட்டு தான் பொடி மாஸ்க்கு தோல் உரிக்கணும். இப்போ ரெண்டு வாழைக்காய் போட்டிருக்கேங்க. இப்போ உழவர் சந்தையில் வாங்கிட்டு வந்தது ரெண்டு வாழைக்காய் 10 ரூபா. ஏன் தோலோட போடுறீங்கன்னு கேட்டால் நீங்கள் எனக்கு என்ன பதில் சொல்லுங்க. காரணம் என்னன்னு சொல்லணும். வாழைக்காய் வந்து வேக போடுறதுனால அப்படிதான் வேக வைப்பாங்க. வாழைக்காவை தோலோட போட்டு வேக வச்சுட்டு தோலை வந்து உரிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்படியே உரிச்சு எடுத்துருவோம். அதான் அது ஈஸியாக இருக்கும், அதனால தோலோட வேக வைக்கிறமா? சரி, இதை வந்து ஓப்பனாக அப்படியே கூட வேக வைப்பாங்க, அது ரொம்ப நேரம் ஆகும். அதனால விசில் கொடுத்துட்டா ஈஸியாக இருக்கும்ன்றதுனால அப்படியே இதில் ஒரு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க. இதுக்கு தண்ணி கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, இதை அப்படியே மூடி போட்டே மூடிடலாம். இப்போ பருப்பு வந்து நமக்கு ஒரு கொதி வந்தாச்சுங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். இப்போ ரெண்டு குக்கர்லேயும் விசில் வரட்டும். பருப்பு வேக வைக்கிறதுக்கு ஒரு 4-5 விசில் வந்தோடனே சிம் பண்ணி ஒரு 3-4 நிமிஷத்தில் நான் ஆஃப் பண்ணிவிடுவேன்.
இது வந்து ஒரு நாலு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம் வாழைக்காய். அதுக்குள்ளே மற்றபடி இப்போ சாம்பாருக்கு நம்ம கீரையெல்லாம் கழுவி எடுத்துக்கலாங்க. இப்போ புடலங்காவுக்கு உப்பு போட்டு வச்சுருக்கேன். இந்த உப்பில் தான் புடலங்காவை கட் பண்ணி போட போகிறேன். இப்போ நம்ம பருப்பு வேக போட்டிருந்தவங்க அது விசில் வந்துகிட்டே இருக்குது நமக்கு. இப்போ அதுக்குள்ளே நான் கீரையும் கழுவி எடுத்துக்கிறேன் சாம்பாருக்கு. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. எடிட்டர் அதுக்குள்ளே நமக்கு கருவேப்பிலை மல்லி கொத்தம் புதினாலாம் பார்த்திங்கன்னா அதையும் எடிட் பண்ணி வச்சுட்டாரு. இங்கே வந்து குக்கரில் சாம்பாரும் குக்கரில் பருப்பு வெந்துருச்சு, வாழைக்காவும் வெந்துருச்சு. பருப்பை இப்படியே வந்து நம்ம தண்ணி கரெக்டாக இருக்கு பாருங்கள், இதில் மசிச்சுக்கலாம். அப்படியே ஒரு அஞ்சு விசில் வச்சுட்டு ஒரு நாலு நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சுருந்தோம்னா லோ ஃப்ளேமில் பருப்பு நல்லா வெந்துடும். நம்ம ஏற்கனவே ஊற போட்டதுனால நல்லா அழகாக மலர்ந்து வந்துருச்சு. அதே மாதிரி இங்கே வாழைக்காவும் வெந்துருச்சு பார்த்துடலாங்க. வாழைக்காவும் வெந்துருச்சு, தோல் உரிக்க நமக்கு வருது, சூடாக இருக்குது. இப்போ வாழைக்காவை இந்த தட்டில் மாற்றிடுறேங்க. இப்போ இதில் வந்து நான் கூட்டுக்கு வேக போட போகிறேன் இந்த குக்கரில். இந்த கூட்டுக்கு வந்து நம்ம புடலங்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஏற்கனவே நம்ம வந்து உப்பு போட்டு வச்சுருக்கோம், கல் உப்பு. இது அப்படியே வந்து நம்ம வந்து பெசரிஞ்சாம்பாரையும் விட்டுடலாம், நல்லா பெசரி விட்டுடலாம். இந்த சட்டியில் போட்டு நம்ம வந்து கீரை கடையில் சட்டியில் போட்டு இது மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா நல்லா அந்த அங்கங்கே நமக்கு வந்து நல்லா மேலே அந்த புடலங்காயில் இருக்கிற வந்து சொன மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க, அது வந்து நமக்கு போயிடும். இல்லைன்னா மேலே வந்து இந்த தோலை சீவ வேண்டியதாக இருக்கும் அப்படியே மெலிசாக. அது சீவாமல் நம்ம இதை மாதிரி பண்ணிக்கலாம். இதை அப்படியே நம்ம வச்சிடலாங்க. இதை அப்படியே ஊறிட்டுருக்கோம். இப்போ கூட்டுக்கு நம்ம கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு கொஞ்சமாக ஊற வச்சுருந்தோம், அதை சேர்த்துடலாம். இதுலேயும் தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க போதும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துடலாம், கால் ஸ்பூன். கொஞ்சமாக நெய், இது நெய்க்கு பதில் நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கிறதுனா சேர்த்துங்க. அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய், காரம் வந்து நம்மளோட விருப்பங்க, நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன். இதிலே கொஞ்சமாக வெங்காயம். சில பேர் வந்து இந்த மாதிரி படையலுக்கெலாம் செய்யும்போது வெங்காயம் சேர்க்க மாட்டீங்க, ஆனால் எங்கள் வீட்டில் வெங்காயம் சேர்த்து தான் செய்கிறது, அதனால் நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சேர்க்க மாட்டிங்கன்னா வெங்காயத்தை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு கொதி வந்தோடனே நமக்கு மூடிடலாங்க. இப்போ அது கொதி வர்றதுக்குள்ளே வாழைக்காயும் தோல் உரித்து வச்சிடலாம். தோல் உரித்து தண்ணியில் போட்டு வைக்கணுமா? இல்லை இல்லை, அப்படியே இது இனிமேட்டுக்கு ஒன்றாகாது. இப்போ கூட்டுக்கு நம்ம பருப்பு போட்டிருந்தோம், இப்போ ஒரு பொங்கு பொங்கியாச்சுங்க. இப்போ வந்து குக்கரை மூடி போட்டு முடியல, மூடிடலாம். இது ஒரு மூணு விசில் வச்சிடுறாங்க. இப்போ இந்த ஸ்டவ்வில் ஃபஸ்ட்டு கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி போட்டுக்கலாம். தனியாக ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் உளுந்துங்க, உளுத்தம்பருப்பு. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இது கூடவே மூணு காஞ்ச மிளகாங்க. இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே நம்ம வறுத்துக்கலாம். வாசனை வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் தாங்க பண்ணுறோம். இது நம்ம எதுக்கு சேர்த்துருக்கோன்னா, இது வந்து அவரைக்காவுக்கு அவரைக்காய் பொரியல் பண்ண போகிறோம். அவரைக்காய் பொரியலில் இந்த பொடியை சேர்க்கறதுக்காக சேர்த்துருக்கோம். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இங்கே கூட்டுக்கு நம்ம பருப்பு வேக போட்டிருந்தோம், அது விசில் வந்தாச்சு. அதுக்குள்ளே ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. தண்ணியும் நம்ம விட்ட தண்ணி கரெக்டாக இருக்குது. மூணு விசில் வச்சு ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. இந்த பொடியை நம்ம வறுத்துட்டு எல்லாத்தையும் தாளிக்க வேண்டியது தான். இப்போ நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இந்த அப்படியே ஆற வச்சு நம்ம பொடிச்சுக்கலாங்க. இரும்பல் தான் வருதுன்னா முளக்காவுடைய நெடி எனக்கும் தொண்டையில் ஏறிச்சு. இப்போ புடலங்காவை நம்ம உப்பில் போட்டு பெசரி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து நான் கழுவிக்கிறேன். இன்னொரு தடவை கூட கழுவிக்கணும், ஏன்னா அதில் உப்பு அப்படியே இருக்கும். ஏன் இந்த உப்பை வேஸ்ட் பண்ண, அப்படியே சாப்பிடலாம்ல? காமெடி பண்ணாதீங்க. இப்போ புடலங்காவை கழுவிட்டோங்க. இப்போ நம்ம பருப்பு நமக்கு வெந்திருக்கு, அதனால் இதில் சேர்த்துடலாம். இப்போ தண்ணி கம்மியாக தெரியுது நமக்கு, அதெல்லாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாங்க போதும். இதில் கொஞ்சமாக இப்போ கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு வந்து புடலங்காவுக்கு நிறைய பிடிக்காது, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்தாவே போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே உப்பில் தான் போட்டு பெசரி கழுவிருக்கும் வர. இது போதுங்க, சும்மா கொஞ்சமாக இதை மூடி போட்டு திரும்பியும் வேக வச்சிடும். பருப்பையும் நம்ம ஏற்கனவே புடலங்காவையும் அப்படியே போட்டிருந்தோம்னா நமக்கு வேகாது. பருப்பு ஒரு மூணு விசில் கொடுத்து நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ திரும்பியும் புடலங்காவை சேர்த்து ஒரு ரெண்டு விசிலில் வேக வச்சிடலாங்க. இப்போ அதுக்குள்ளே இங்கே ஸ்டவ்வில் பொடி மாஸுக்கு, வாழைக்காய் பொடி மாஸுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சோடனே ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரியும் போது ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு,
ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ காரத்துக்கு நான் ஒரு மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். காரம் வந்து நம்மளுடைய விருப்பம். வெங்காயம் வந்து நீங்கள் விரத நாளில் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கிங்க. நான் எங்கள் வீட்டில் சேப்பும் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு நம்ம வதக்கும் போதே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை ஒரு கண்ணாடி பதத்துக்கு நம்ம வதக்கிக்கினா சரியாக இருக்குங்க. அதுக்குள்ளே நம்ம இங்கே வேக வச்சுருக்கிற வாழைக்காவை இதை மாதிரி கேரட் துருவலில் திருவி போடும்போது நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கையால் கூட பிசைஞ்சு விட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக திருவி முடிச்சிடலாம் நம்ம. இப்போ வாழைக்காய் பொடி மாஸ்க்கு வாழைக்காவை நம்ம துருவி எடுத்துட்டோங்க கேரட் துருவலில். இப்போ வெங்காயமும் இங்கே நல்லா வதங்கியாச்சு. நம்ம சேர்த்துடலாம். துருவின வாழைக்காவை சேர்த்துட்டு அப்படியே கலந்துடலாங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். அதுக்குள்ளே இங்கே புடலங்காவுக்கு கூட்டுக்கு விசில் வரப்போகுது நமக்கு. என்ன நீ விசில் வான்னு சொன்ன விசில் வருது? நான் சொன்ன அது மட்டும்தான் கேக்குது. கூட்டு வந்து இப்போ புடலங்காய் போட்டு விசில் வந்தாச்சு நமக்கு. கூட்டுக்கு ஆஃப் பண்ணி எடுத்துடுறேங்க. அதை எத்தனை விசில்? மூணு விசில் வச்சேன். இப்போ நீங்கள் துருவலைனாலும் அப்படியே நீங்கள் வந்து கையாலே கூட பிசைஞ்சு போட்டுக்கலாம். எங்கள் மாமியார்லாம் கையாலே பிசைஞ்சு விட்டுருவாங்க. நான் தான் துருவி போடுறேன். இப்போ வாழைக்காய் பொடி மாசம் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுருங்க. வாழைக்காய் ஏற்கனவே நமக்கு வெந்தாச்சு. போட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு, ஏன்னா அடியில் கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதை எடுத்து எடுத்து விட்டு கலரணும். இந்த மாதிரி இரும்பு கடாயை வைக்கும்போது, கேஸ்ட் அயன் கடாயை வைக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாத்திரத்தில் எடுத்துடுறேன். இப்போ நம்ம வாழைக்காய் பொடிமஸ் பண்ண கடாயிலே பார்த்திங்கன்னா அவரைக்காய் பொரியலையும் தாளிச்சிடலாம். இதுலேயும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. எண்ணெய் இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் ஒன்று போட்டுருக்குறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காவை சேர்த்துடலாங்க. அவரைக்காவை இந்த மாதிரி நீட் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ? இப்போ நான் எடுத்துக்கிற அவரைக்காய் இன்றைக்கி கால் கிலோ அளவுக்கு அவரைக்காய் எடுத்துருக்கேங்க. அவரைக்காய் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை அதோட சேர்த்துடலாம். இப்போ சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கேன். சக்கரவள்ளி கிழங்கு நம்ம தோல் சீவிட்டு தண்ணியில் போட்டு வச்சோம்னா கிழங்கு கருக்காது, நல்லா வெள்ளை வெள்ளையனு இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த க்ரீன் கலரும் இந்த பச்சை கலரும் இந்த வெள்ளை கலரும் சேர்க்கும் போது பாருங்கள், பார்க்கவே கலர் நல்லா சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அவரைக்காய் கூட சக்கரவள்ளி கிழங்கு சேர்க்கும் போது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் ஒரு குழம்பு மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன் உப்பு. உப்பு சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ காய் வேகிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துடலாங்க. தண்ணி வந்து நம்ம அப்படியே சேர்க்காம தண்ணி அப்படியே தெளிச்ச மாதிரி ஒரு கை அளவுக்கு தண்ணி சும்மா தெளிச்ச மாதிரி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சு மூடி போட்டு மூடிட்டு காய் வேகிறதுக்கு வேக வச்சிடலாங்க. வறுத்து வச்சது ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை எடுத்து வச்சுருக்கேன். சாம்பார் தாளிக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சோடனே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியும் போது உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு பத்து வெந்தயம் சேர்த்து எல்லாம் பொரிஞ்சோடனே ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். கூடவே பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு அப்படியே வதக்கிக்கலாங்க. வெங்காயம் லேசாக கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும். அதுக்குள்ளே இந்த பக்கம் காயும் வந்து நமக்கு திறந்து பார்த்துருக்கேன். திறந்து பார்த்துட்டு ஒரு கலந்து கலந்து விட்டுட்டு காய் இன்னும் கொஞ்சம் வேகணுங்க. அதெல்லாம் திரும்பி மூடி போட்டு அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுடுறேன். அப்போ வெந்துடும். இப்போ வெங்காயம் எந்த அளவுக்கு நமக்கு வதங்கி வரணும். இப்போ நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி கீரை சாம்பாருக்கு தக்காளி நிறையா தேவைப்படாது. ஒரு சின்ன தக்காளியாக இருந்தாவே போதும். தக்காளியை சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டோம்னா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிடும். இப்போ இங்கே பருப்பு வந்து இப்போ வேக வச்சுருந்தோம். அது வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்துட்டு இப்போ பருப்பு கடையலுக்கு இதை எடுத்துக்கலாம். நிறைய பேர் பருப்பு கடையில் கேட்டிருந்தீங்க. ஒன்றும் இல்லை, நம்ம வேக வச்ச பருப்புலேருந்து கொஞ்சமாக எடுத்து ஒரு பவுலில் சேர்த்து வச்சுக்கிட்டோம்னா அதில் கொஞ்சமாக உப்பு ஒரு கொஞ்சமாக மிளகு சேர்த்துட்டோம்னா பருப்பு கடையில் நமக்கு வேணும்போது நெய் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். அப்படியே சாமிக்கு வச்சிடலாம். இது அப்படியே எடுத்து வச்சிடலாங்க. இப்போ வர முதல்லலாம் நாட்டு தக்காளியெலாம் நல்லா ஜூஸியாக இருக்கும். சீக்கிரமாக நமக்கு மசிஞ்சிரும் குழஞ்சி. இப்போ வர தக்காளி நல்லா சதப்பத்தாக தான் இருக்கே தெரில. அதில் ஒரு தண்ணியே இல்லை, ஒரு ஜூஸியாகவே இல்லை. அதனால் இந்த மாதிரி மூடி போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் நம்ம திறந்து வதக்கினோம்னா நல்லா மசிய வந்துடும் குழைய. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பு சேர்த்துடலாங்க. இப்போ இந்த வேக வச்சுருக்கிற பருப்பு பார்த்தோன்னே நமக்கு
சாம்பார் வந்து இதில் ஒரே மிளகா கிள்ளி போட்டு அப்படியே காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுட்டு நம்ம இதை பருப்பு தண்ணி அப்படியே கொதிக்க வச்சு எடுத்தோம்னா புளி இல்லாத சாம்பார் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. தக்காளி பழம் இன்னும் கொஞ்சம் கூட போடணும். அதில் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. நான் சாம்பாருக்கு குழம்புக்கு எல்லாம் ஒரே தூள் தான் சேர்ப்பேன். இப்போ நம்ம இதில் கீரையை சேர்த்துடலாம். அகத்திக்கீரையை இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அப்படியே. இப்போ அகத்திக்கீரை வந்து நமக்கு நல்லா வேகணும். ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, அகத்திக்கீரை வேகாமல் கெட்டது, முருங்கைக்கீரை வெந்து கெட்டுச்சுன்னு சொல்லிட்டு. அகத்திக்கீரையை நல்லா வேக வைக்கணும், முருங்கைக்கீரையை ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாதுன்ட்டு. அதனால் அகத்திக்கீரை சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நமக்கு கீரை நல்லா வேகிற அளவுக்கு நம்ம விட்டுறணும். இப்போ இதுக்குள்ளே இங்கே வந்து காய் வெந்துருச்சுங்க பார்க்கலாம். இப்போ சக்கரவள்ளி கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா மசியுது, நல்லா வெந்துருச்சு காய். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியிலேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் துருவலையும் சேர்த்து அப்படியே ஒரு 2 புரட்டு எடுத்தோம்னா நமக்கு சூப்பராக சக்கரவள்ளி கிழங்கு அவரக்காய் பொரியல் ரெடி. நம்ம எடுத்துடலாம். இதில் நான் வெங்காயம் இன்றைக்கி இந்த பொரியலுக்கு சேர்க்கலை. இதில் வெங்காயம் சேர்த்தும் செஞ்சுக்கலாம். நம்ம தாளிச்சுட்டு வெங்காயம் சேர்த்துட்டு செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். அவரக்காய் உங்களுக்கு இவ்வளோ பெருசாக வேணானா அதையும் பொடிசாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். எதுக்காண்டி இவ்வளோ பொடி அரைச்சி வச்சுருக்கேன்? அப்புறமா பொரியல் பண்ணும்போது இதை சேர்த்து பண்ணிக்கலாம். அதுக்காக இப்போ பொரியல் வந்து தாளித்து முடிச்சாச்சுங்க. 2 பொரியல் வேலை ஆகிடுச்சு. இப்போ சாம்பார் கீரை கொதிச்சிட்ருக்கு. கீரை வந்து நல்லா வேகணும். அகத்திக்கீரையை பொறுத்த வரைக்கும் நல்லா வேகணும். ஒரு 7-8 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு நம்ம கீரையை ஒரு வேக வச்சிடணுங்க. நல்லா வெந்துச்சுனாலும் நல்லாயிருக்கும் கீரை. கூட்டு திறந்து பார்த்துக்கலாம். கூட்டுக்கு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு எல்லாமே. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுறேன். ஆன் பண்ணிவிட்டு நம்ம இதை தாளித்து சேர்த்துடலாங்க. இப்போ தாளிக்கிற கரண்டி எடுத்து வச்சுருக்கேன் கூட்டுக்கு. இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூட்டை பொறுத்த வரைக்கும் தேங்காய் எண்ணெய் சேர்த்து தாளித்தோம்னா நல்லாயிருக்கும். நெய்யில் தாளித்தா நல்லாயிருக்கும். நம் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஆயில் கூட தாளிச்சிக்கிங்க. எங்களுக்குலாம் நெய்யில் தாளித்தான் பிடிக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சுங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியும் போதே 1/4 ஸ்பூன் அதுக்கு கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் ஜீரகம், அந்த மாதிரி 1/4 ஸ்பூனில் சோம்பு சேர்த்துக்கலாம். கூட்டுக்கு சோம்பு சேர்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படியே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு பெருங்காயத்தூளும் சேர்த்துடலாங்க. கருவேப்பிலை ஸ்டவ்வில் வச்சு நம்ம போடும்போது ஸ்டவ்வில் வந்து நெருப்பு வரும், அதனால தான் எடுத்துட்டேன். இப்போ நம்ம தாளித்ததை கூட்டில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு கூட்டே பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. கலர்ஃபுல்லாக அந்த மஞ்சளும் பச்சை கலரும் கலந்து இப்போ இதில் தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு கலந்து கலந்து விட்டு ரொம்ப இது இதுக்கப்புறம் கொதிக்க தேவையில்லை. கூட்டு இப்போ புடலங்காய் கூட்டும் நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம், ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ சாம்பாருக்கு பார்த்துடலாங்க. கீரை சேர்த்து நமக்கு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் ஒரு 12 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. கீரையும் நல்லா நமக்கு வெந்துட்டுருக்கும். அகத்திக்கீரை முருங்கைக்கீரை தான் ரொம்ப நேரம் வேகக்கூடாது, அகத்திக்கீரை நல்லா வேகணும். இப்போ இதில் புளி சேர்த்துடலாம். நம்ம புளியை நம்ம ஊற வச்சுருந்தோம், அதை கரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ புளி தனியாக நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதை அப்படியே சேர்த்துடலாம். இது ஒரு 5 நிமிஷம் போல் நமக்கு அப்படியே நமக்கு கொஞ்சம் லோவுக்கும் மீடியமுக்கும் ஃப்ளேம் வச்சுட்டு கொதிக்க வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் மூடி போட்டு மூட தேவையில்லை. சில பேர் சாம்பார் பார்த்திங்கன்னா கடைசியாக தாளித்து சேர்ப்பாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டே தாளித்து வச்சு சாம்பார், அதனால் நமக்கு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமக்கு 2 பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பொடி வாழைக்காய் புட்டு ரெடி ஆகிடுச்சு. அவரைக்காய் ஒரு வள்ளிக்கிழங்கு பொரியல் ரெடி பண்ணிட்டோம். அதே மாதிரி சாம்பார் தாளித்து விட்டுட்டோம். சாம்பார் கொதிச்சோடனே ஆஃப் பண்ண வேண்டியதான். இன்னும் ரசம் ரெடி பண்ணணும், அதுக்கப்புறம் சாதம் வைக்கணும், அப்பளம் பொரிக்கணும். இதாங்க வேலை இருக்குது. வேறு என்ன செஞ்சோம்? கூட்டு வச்சிட்டோம். புடலங்காய் கூட்டும் செஞ்சு முடிச்சிட்டோம். எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா டக் டக் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ ரசம் தாளிக்கிறது பார்த்துடலாம். ரசம் வந்து ரெடி பண்ணிடுறேன் நான். இப்போ ரசத்துக்கு புளி கரைச்சிடலாம். இப்போ புளி தனியாக வடிகட்டிக்கிறேங்க. திரும்பியும் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திரும்பியும் கரைச்சிக்கலாம். எடுத்துட்டீங்க. இப்போ ரசத்துக்கு தக்காளி பழம் சேர்த்துடுறேங்க. சேர்த்துட்டு அப்படியே பிசைஞ்சு விட்டுடலாம். நம்ம எத்தனை தக்காளி? 1 தக்காளி. சாம்பார் வந்து நீங்கள் இப்போ நமக்கு புளி சேர்த்து நல்லா கொதிச்சுட்டே இருக்குது. சாம்பார் கரண்டியே காணும். அது நம்ம கொதிச்சுட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சைடில் அப்படியே எடுத்து எடுத்து விட்டு கொதிக்க வச்சுருக்கலாம். இப்போ ரசத்துக்கு அரைச்சி விட்டு ரசம் வைக்க போகிறோங்க. இப்போ அதுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1/4 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, மிளகு, இந்தளவுக்கு ஜீரகம் நான் வைக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா ரசத்துக்கு சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை.
அப்புறம் இது கூட நாலு பல்லு பூண்டு நீங்கள் சேர்க்க மாட்டிங்கன்னா படைக்கிற நாள் விருத நாளில் பூண்டு சேர்க்காதீங்க, இல்லைனா வந்து சேர்த்து அரைச்சிக்கலாம். இது அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணியெலாம் சேர்க்க வேணாங்க, அரைச்ச விழுது அப்படியே சேர்த்துடலாம். இதில் நல்லா அரைச்சி எடுக்கும்போது நல்லா ரசம் வாசனை, அந்த வாசனை நல்லாயிருக்கும், மிளகு ஜீரகத்துடைய வாசனை. மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சேர்த்துடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக பருப்பு சாம்பார் ஊற்றிட்டு மீதி பருப்பு தண்ணி வச்சுருந்தேன், இந்த பருப்பு தண்ணியும் இந்த ரசத்தில் சேர்த்துக்கிறேங்க. இது பருப்பு வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா நான் வந்து சேர்த்துப்பேன், அப்படி இல்லைன்னா நம்ம வெறுமனே அப்படின்னா தேவையில்லை, நம்ம அரைச்சிட்டு அப்படி தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துடலாம் ரசத்துக்கு. இப்போ நம்ம ரசம் தாளிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது, தாளிக்க வேண்டிய வேலை மட்டும்தான் இருக்குது ரசத்துக்கு. இங்கே சாம்பார் என்னாச்சுன்னு பார்க்கலாங்க. கரண்டியை காணும், அப்பப்போ கரண்டி காணாமல் போயிடுச்சு. இப்போ சாம்பாரும் நமக்கு நல்லா புளி சேர்த்து 5 நிமிஷம் கொதிச்சாச்சு. இப்போ எங்களுக்கு இந்த ஸ்டேஜ் வந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கீரை சாம்பாருன்றதுனால நான் கருவேப்பிலை மல்லி சேர்க்கல, நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்குங்க. நமக்கு அந்த கீரையோடைய வாசனையும் நல்லாயிருக்கும், அதனால தான். இப்போ நமக்கு அகத்திக்கீரை சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. அமாவாசையில் அகத்திக்கீரை சமைக்கலாமான்னு கேட்டால், அதனால தான் பெரியவங்க அமாவாசைக்கு இந்த கீரையெல்லாம் நம்ம உடம்புல சேர்த்துக்கணுன்றதுனால தான் சொல்லியிருக்காங்க. அமாவாசையில் அகத்திக்கீரை, கிருத்திகையில் முருங்கைக்கீரைன்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு அகத்திக்கீரை சாம்பாரும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ ரசம் தாளிச்சிடலாங்க. ரசத்துக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒன்று நல்லெண்ணெயில் தாளிக்கலாம், இல்லை நெய்யில் தாளிக்கலாம். ஒரு கொஞ்சம் கால் அரை ஸ்பூன் கடுகு, ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம், 1/10 வெந்தயம், கொஞ்சமாக 1 மிளகாய் காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரசத் கலவையை இதில் சேர்த்துடலாம். இப்போ அப்பளெல்லாம் பொறிச்சு ரெடியாக இருக்குங்க. ரசம் நமக்கு கொதி வரப்போது நுர கட்டிட்டு வருது. இங்கே கொத்தமல்லி தலையும் ஒரு பாத்திரத்தில் கட் பண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ ரசம் வந்து பார்த்திங்கன்னா ஓரங்களில் அப்படியே நுர கட்டிட்டு லேசாக ஒரு கொதி வருது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து மாற்றிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாங்க. உடனே போட்டு மூடி போட்டு மூடி வச்சிடணும். அப்போ தான் ரசத்துடைய வாசனை வெளியில் போகாதுன்னு வாங்க. இப்போ நமக்கு ஒரு லஞ்ச் மெனு ரெடி ஆகிடுச்சுங்க. அமாவாசை படையல், இப்போ சாமி படைச்சி முடிச்சுட்டு வந்துட்டோம். சமையலும் ரெடி ஆகிடுச்சு, சாமியும் கும்பிட்டு வந்தாச்சு, படைச்சி இப்போ சாப்பிட வேண்டியதுதான் நாங்களும். உங்களுக்கு அந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சாம்பார் ரசம்லாம் எப்படி வைக்கிறீங்கனு கேட்டிருந்தீங்க, அதனால் எல்லாத்தையுமே இன்றைக்கி சேர்த்து கவர் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.